भरत माता अभिनुदिन। அனைவருக்கும் வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனவே என்று என்னுடைய குருநாதர் ராகவேந்திர சுவாமிகளினுடைய திருவடியை தொட்டு வணங்கி, உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தினுடைய 13வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மிக அழகான ஒரு காட்சியை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக இந்த பாசுரத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பாசுரம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், புள்ளின்வாய் கேண்டானை என்று தொடங்குகின்றது. புள்ளின்வாய் கேண்டானை பொல்லா அகக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் என்பாவாய். மீண்டும் ஒருமுறை இப்பாடலை சிந்திப்போம். புள்ளின்வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ என்பாவாய். மிக அழகான பாசுரம். இங்கே புராண செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார். இந்த இறைவன் கிருஷ்ணன் பரமாத்மா கண்ணன் பெருமாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பறவை வடிவத்திலே வந்த பகாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அவனுடைய வாயை கிழித்து எறிந்தவன். புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கன் அவன். அது மட்டுமா, கிள்ளி களைந்தான். ராவணனுடைய தலையை 10 தலைகளையும் கிள்ளி எறிந்தவன். புள்ளின் வாய் கேண்டான் என்று சொல்லக்கூடியது கிருஷ்ணாவதாரத்தினுடைய செயல், கிள்ளி களைந்தான் என்று சொல்லுவது ராமாவதாரத்தினுடைய செயல். கிருஷ்ணன் சேட்டை மிகுந்தவன், ராமன் அமைதியானவன். அவதாரத்திலே பலவிதமான குண அதிசயங்களிலே இறைவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனையும் ராமனையும் அவனுடைய பெருமையை நாம் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். ராம அவதாரத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் பேசிக்கொண்டே நாம் எல்லாம் பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்திற்கு எல்லோரும் வந்துவிட்டோம். நம்முடைய தோழிகள் எல்லாம் வந்துவிட்டார்கள். அது மட்டுமா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி என்பது சுக்கிரனை குறிக்கும், வியாழன் என்பது பிரகஸ்பதியை குறிக்கும். வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிற்று. ஆக இந்த நாள் எதை குறிக்கும் என்று சொன்னால், கிபி 731. இது வானசாஸ்திரத்தினுடைய செய்தி. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்ற ஆண்டு கிபி 731. ஆகவே ஆண்டாள் நாச்சியாரினுடைய காலம் கிபி 8வது நூற்றாண்டு என்று நமக்கு புலனாகிறது. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகால். 6வது பாசுரத்திலே இதை போலவே ஒரு புல்லும் சிலம்பினகான் என்று வரும். இங்கே அதே வரியை ஆண்டால் பயன்படுத்துகிறார். போதரி கண்ணினாய், பெண்ணே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? மானும் தாமரையும் கலந்து இருக்கக்கூடிய கண்ணை உடையவள். போதரி கண்ணினாய், பெண்ணே குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே, வா நாம் குளிக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து ஆற்றிலே குளிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாது, உடலிலே நன்றாக குளிர்ச்சி பட்டு நன்றாக திருப்தியாக குளிக்கணும். குடைந்து குடைந்து நீராடுதல், விழுந்து நீராடுதல், தண்ணீரிலே விழுந்து குடைந்து முழுமையாக திருப்தியாக நீராடுதல். குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே,
பள்ளி கிடத்தியோ வா, நாம் குளிக்க வேண்டாமா? வா, என்ன நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாய்? பள்ளி கிடத்தியோ, பாவாய் பெண்ணே, நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோர் என்பாவாய். உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு நீ சும்மாதான் படுத்துட்டு இருக்கிற, வேனுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற, உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு கலந்து கொண்டு நீ குளிர குளிர குடைந்து நீர் ஆட வர வேண்டும் என்று சொல்லி இந்த தோழி பெண்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி பெண்ணிடம் சொல்லி அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை ஆண்டாள் நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாசுரத்தை கேட்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பார்வை கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.